ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐசாவர். இன்றைக்கி நம்ம இந்த சீரீஸோடைய பார்ட் 5 தான் பார்க்க போகிறோம். ஸோ போன பாட்டில் எப்படி முடிச்சிருந்துருப்பாங்கன்னா, நம்ம பாட்டிமாவை வந்து ஃபோட்டோ எடுத்து வழி அனுப்பி வச்சிருப்பாங்க இல்லையா. அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா, நம்ம ஹீரோயினுக்கும் பேய்கள்லாம் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கோம்ல. இப்போ அப்படியே கட் பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம ஹீரோயினை கண்ணை கட்டிட்டு அவங்களுடைய ஸ்டூடியோவுக்கு கூட்டிகிட்டு வந்து கண்ணெல்லாம் செக் பண்ணி பார்க்குறாங்க. ஹீரோவுக்கு ஒன்றுமே புரியல, எப்படி இது சாத்தியம். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வாட்டி ஃபோட்டோ எடுக்கும்போது தான் பேய்கள் கண்ணுக்கு தெரியும். அதுக்கப்புறம் ரெண்டாவது ஷாட்லேயே பேய்கள்லாம் மறைஞ்சு போகணுமே, எதுக்கு மறைஞ்சு போகலை, உனக்கு உண்மைக்குமே தெரியுறாங்களா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் பக்கத்துல இருக்கிற அந்த அங்கிள் பே கிட்டயும் கன்னடிக்காரன் பே கிட்டயும் ஹாய் சொல்ல, நம்ம ஹீரோவும் இதெல்லாம் பார்த்துட்டு சரி ஓகே இது ஏதோ ஒரு பிரச்சனையா இருக்கும், ஆனா சீக்கிரமா இது சரியாயிடும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அது உடனே கன்னடி பே என்ன சொல்லுனா, எனக்கு என்னமோ ஹீரோயின் என்ன பாக்குறதுக்காக தான் அவளுக்கு கண்ணெல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், ஏன்னா எங்களுடைய லவ் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆனது அப்படின்னு அதுவும் ஹீரோயின் எந்திரிச்சிட்டு, நான் தான் முன்னாடியே சொல்லியிருக்கேன்ல உங்களை நான் பார்த்தது கூட கிடையாது அப்படின்னு சொல்ல, என்னங்க எப்படி சொல்றீங்க, லாஸ்ட் டைம் நம்ம பிளான் போட்டிருந்தோமே அந்த கொரியன் வெப் சீரீஸை கூட ஒன்னா உட்காந்து பாக்கலான்ற மாதிரி, கிராஷ் லேண்டிங் ஆன் யூ ஞாபகம் இருக்குதா அப்படின்னதும், என்னங்க சொல்றீங்க அப்படின்னா அது ஒரு படமா அப்படின்னு ஹீரோயின் கேட்க, படமா என்னங்க நீங்க அதுக்குள்ளே மறந்துட்டீங்களா, நம்ம நிறைய பேசணுமே 2020ல தான் நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க அப்படின்னதும் ஹீரோயின் என்ன சொல்றனா, 2020லயா, அந்த டைம்ல என்கிட்ட போன் கூட இல்லைங்க, ஒருவேளை நீங்க தப்பா நினைச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்க, டக்குன்னு நம்ம கண்ணாடி போய் இல்ல இல்ல நீங்க போய் சொல்லாதீங்க அப்படின்னு பக்கத்துல வரப்போறான். பக்கத்துல வந்தா என்ன ஆகும், அந்த சேஃப் சோன் ஆக்டிவேட் ஆகி பறந்து போய் பொத்தனை கீழே விழுறான். சோ ஹீரோயினுக்கும் இது ஆச்சரியமா இருக்குது, ஓ இதுதான் சேஃப் சர்க்கிளா, இதை பத்தி தான் நீ சொல்லிட்டு இருந்தியா அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு அவளுக்கு ஒன்று ஞாபகம் வரும், ஐயோ எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பலான்னு போகும்போது ஹீரோ ஸ்டாப் பண்ணி, என்னது வேலை இருக்குதா, வெளியில போக போறியா, வெளியில ஆபத்து இருக்கலாம் தெரியுமில்ல அப்படின்னதும், ஆபத்தா, எனக்கு ஆபத்து என்ன தெரியுமா, கோர்ட்டுக்கு போறது, கேஸ் பாக்குறது, அது மட்டும் இல்லாம கிளையன்ஸை மீட் பண்றது, அதை மிஸ் பண்ணாதான் எனக்கு பெரிய ஆபத்து, இந்த கோஸ்ட்லாம் எனக்கு பெருசெல்லாம் கிடையாது, எனக்கு வேலை தான் முக்கியன்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து அப்படியே கிளம்பி வெளியில வராங்க. நம்ம ஹீரோ இருந்தாலும் வெளியில வந்து ஸ்டாப் பண்ணி, இங்க பாரு இப்போ உனக்கு புதுசா பேய்கள்லாம் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்குது, ஸோ உனக்கு ஆபத்து நிறைய வரலாம், இதெல்லாம் கூடவே வச்சுக்கோ அப்படின்னு இந்த உப்பு அது போக அந்த பீன்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா பேய்களை ஓட்டக்கூடியது அதெல்லாம் கொடுக்குறான். நம்ம ஹீரோயின் இதெல்லாம் பார்த்துட்டு சரி என்னமோ நீ ஆசைப்படுறேன்னு வச்சுக்கிறேன்ற மாதிரி வாங்கிட்டு கிளம்பலான்னு போகும்போது, சரி ஒரு நிமிஷம் உன் போனை கொடுன்ற மாதிரி ஹீரோ கேட்குறான். எதுக்கு போன் எல்லாம் கேட்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கொடுக்கவும் ஹீரோடைய நம்பரை டைப் பண்ணி கொடுத்துட்டு, இந்த மாதிரி இதுதான் என்னுடைய நம்பர், ஸோ அதுக்காக காலையில கால் பண்ணிடக்கூடாது, ஏன்னா நான் தூங்கிட்டு இருப்பேன், ஈவினிங் கால் பண்ணிடக்கூடாது, நான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன், அது போக இந்த மெசேஜ் எல்லாம் பண்ணாத, ஏன்னா எனக்கு அது சுத்தமாக பிடிக்காது, ஏதாவது உயிர் போற எமர்ஜென்சினா மட்டும்தான் எனக்கு கால் பண்ணணும் சரியா அப்படின்னதும், அப்புறம் எதுக்குங்க நம்பரை தரீங்கன்ற மாதிரி நம்ம ஹீரோயின் முழிச்சிட்டு சரி ஓகே நான் கிளம்பிடுறேன்ற மாதிரி அங்கிருந்து கிளம்பிட்டா. ஸோ கட் பண்ணா அடுத்தது நம்ம ஹீரோ தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு கால் வருது, நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து தான் பதிரி அடிச்சு போன் எடுத்து, உனக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது, ஆமா நான் லாயர் ஆஃபீஸ்ல தான் இருக்கிறேன், அங்க நிறைய பிரச்சனை ஓடிட்டு இருக்கு தெரியுமா, சொத்து பிரச்சனைக்காக சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க, அதான் அவங்களுடைய அம்மா அப்பா பேய் வந்து பாத்துட்டு இருக்குது, ஸோ இதுக்கு என்ன பண்றது அப்படின்னதும் ஹீரோ வந்து சம டென்ஷன் ஆகிட்டான், இங்க பாரு எமர்ஜென்சினா மட்டும்தானே உனக்கு காண்டாக்ட் பண்ண சொன்னேன், இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டேன். அடுத்த கொஞ்ச நேரத்திலே பாத்தீங்கன்னா மறுபடியும் கால் வருது, இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு ஹீரோ போன் எடுக்கும்போது, இல்ல ஏதோ ஒரு பேய் வந்து போட்டோ எடுத்துட்டு இருந்துச்சு, நான் வேணா ஸ்டூடியோவா அதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணவா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ வந்து சம டென்ஷன் ஆகி போனை கட் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போதும் கால் வருது, அட்டன் பண்ணா, எனக்கு ஒரு சின்ன பேய் கண்ணுக்கு தெரியுது தெரியுமா, அது வந்து ரொம்பவே பாவமா இருக்குது, சாப்பாட்டை ஏங்கி ஏங்கி பார்த்துட்டு இருக்குது, அதுக்கு எப்படி நான் சாப்பாடு கொடுக்கறது அப்படின்னதும் ஹீரோ டென்ஷன் ஆகி, இங்க பாரு ஒழுங்கா அங்கிருந்து ஓடி போயிடு இல்லைன்னா அந்த பேயை உன்னை சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பொத்துன்னு ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டான். ஸோ கட் பண்ண அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ ஸ்டூடியோல இருக்கும்போது அந்த கண்ணாடி பேயும் அங்கிள் பேயும் பார்த்தீங்கன்னா நிறைய புக்ஸை வந்து எடுத்துட்டு வந்து வைக்கிறாங்க. ஸோ இது என்ன புக்ஸ்னா, இது வரைக்கும் இவங்க வந்து போட்டோஸ் எடுத்திருப்பாங்கல்ல இவங்களுடைய ஜென்ரேஷன் ஃபுல்லுமே, அதுல இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயினை மாதிரி யாருக்காவது நடந்திருக்குதா, யாருக்காவது போட்டோ எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமும் பேய்கள் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்குதா அப்படின்னு செக் பண்றதுக்காக தான் இதெல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. அதுலயும் நம்ம ஹீரோ அந்த கண்ணாடி பேய் கிட்ட, ஸோ இது எல்லாமே நீ செக் பண்ணு அப்படின்னதும், என்னது செக் பண்ணணுமா, நானா, ஆல்ரெடி நான் எப்படி செத்துன்னு உனக்கு ஞாபகம் இருக்குதா, ஓவரா ஒர்க் பண்ணி ஹார்ட்டு வெடிச்சு செத்து போனேன், இப்போ மறுபடியும் இந்த வேலையை கொடுக்குறியே, மறுபடியும் எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுனா அப்படின்னும் போது, இங்கே பாரு நீ வந்து பேய், உனக்கு சாப்பாடு வேணா தண்ணி வேணா வேலை பார்த்துக்கிட்டே இருக்கலாம், எங்களுக்கு வேற வேலை இருக்குது சரியா பார்த்து வச்சிருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எந்திரிச்சு போயிட, இந்த கண்ணாடி பேய் வந்து செம டென்ஷன் ஆகிறான், என்னடா பேய் ஆனதுக்கப்புறம் வேலை பார்க்க சொல்கிறீங்கன்ற மாதிரி. அதே டைமில் இந்த சீன் நம்ம ஹீரோயினுக்கு பேய்கள்லாம் கண்ணுக்கு தெரியுது இல்லையா, அதனால ஒரு பாலத்தில் நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஒரு சின்ன பொண்ணுக்கும் ஹாய் காமிச்சிட்டு போகிறான். ஸோ இதை சுற்றி இருக்கிறவங்க பார்த்து என்னது இது இந்த பொண்ணு யாருக்கு டாட்டா காமிக்கிறா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஃபோன் வருது, யாருன்னா அவளுடைய அந்த லாயர் ஃப்ரெண்டு தான், ஒரு கேஸ் விஷயமா ஒரு கிளையண்ட்டை மீட் பண்ண போனோம், அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு கிளம்புறா. அப்போ அவளுடைய பின்னாடி ஏதோ புகையா ஒரு பேய் வர்ற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ அந்த பேய்க்கு தெரிஞ்சிருச்சு போல நம்ம ஹீரோயினுக்கு பேய்களை பார்க்க முடியுதுன்ற மாதிரி. ஸோ கட் பண்ண அந்த சைட் கண்ணாடி பேயை காமிச்சா, அவன் வேண்டாம் வெறுப்பா உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறான், என்னடா இது ஓவர் டைமாக ஒர்க் பண்ண சொல்றீங்க, நான் எப்படி செத்தன் தெரியுமா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபிளாஷ்பேக் நினச்சிப்பாங்க. இப்போ 3 வருஷத்துக்கு முன்னாடி
காமிக்கிறாங்க. அப்படியே நைட் டைம்ல ஒரு ஆபீஸ்க்குள்ள காமிச்சா எல்லாருமே வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆனா இந்த கண்ணாடிக்காரன் மட்டும் பாத்தீங்கன்னா ஓவர் டைமா உட்காந்து ரொம்பவே வேலை பார்த்து கடைசியா ஏதோ ஒரு டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணி அவனுடைய பாஸ்க்கு அனுப்பிச்சிட்டான். அனுப்பிச்சிட்டு நல்ல வேலைடா வேலை முடிஞ்சிச்சு, ஒரு வழியா நம்ம ஆன்லைன்ல பேசிட்டு இருக்கிற பொண்ணை இப்ப போய் மீட் பண்ணிட வேண்டியதுதான் அப்படின்னு கிளம்பிட்டு இருக்கும் போது மறுபடியும் அவனுடைய பாஸ் வந்து போன் பண்றாரு. போன் பண்ணி இங்க பாரு, எனக்கு இன்னொரு முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் வந்து சப்மிட் பண்ணணும், சீக்கிரமா அந்த வேலையை முடிச்சிட்டு சரியா அப்படின்னதும் இந்த கண்ணாடிக்காரனுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. சார் இப்பதான் ஒண்ணு முடிச்சேன், எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் வீட்டுக்கு போலாமா, எனக்கு ஒரு மீட்டிங் இருக்குது அப்படின்னதும் தம்பி இங்க பாருப்பா, அடுத்த மாசம் வந்து ப்ரொமோஷன் வரப்போகுது இல்ல, உனக்கு ப்ரொமோஷன் வேணாமா வேண்டாமா அப்படி இப்படின்னு சொல்லிட அந்த கண்ணாடிக்காரனுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. சரின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணதுமே இவனுக்கு ஹார்ட் வந்து ரொம்பவே வலிக்க ஆரம்பிக்குது. ரொம்பவே ஓவர் டைம் எப்போதுமே பண்ணிட்டு இருப்பான் போல. அந்த டைம்ல ஒரு மெசேஜ் வருது, யாருக்கிட்டனா அவனுடைய ஆன்லைன் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்டதான். சோ அதை தானே நம்ம ஹீரோயின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கிறான். அவங்க வந்து இந்த மாதிரி நான் கங்னாம் ஸ்டேஷனுக்கு வந்துட்டு உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சோ இதனால அவங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு இவன் எவ்வளவோ ட்ரை பண்ணியிருப்பான். ஆனா அதுக்குள்ள ஹார்ட்டை பிடிச்சிட்டு அப்படியே கீழே விழுந்து மயக்கமாகிட்டான், அதாவது இறந்து போயிட்டான். சோ இதெல்லாம் நினைச்சு பார்த்த இந்த கண்ணாடி பை, நான் கண்டிப்பா அவகிட்ட சாரி கேட்கணும், எனக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணியிருப்பா அப்படின்னு நினைச்சிட்டு ஒருவேளை அது ஹீரோயினா இல்லாம இருக்குமோ அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிறான். அப்படியே கட் பண்ண அந்த சே நம்ம அந்த ஃப்ரெண்டு பொண்ணை காமிக்கிறாங்க. அதான் நம்ம ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு பொண்ணு. அவ பாத்தீங்கன்னா சரி மறுபடியும் ஊருக்கு கிளம்பிடலாம், வேற எங்கேயாவது ஊர் சுத்தி பார்க்க போலாம் அப்படின்னு எந்த ஊருக்கு போலான்ற மாதிரி புக் பண்ணிட்டு இருக்கும் போது அதுக்கப்புறம் தான் தெரியுது அவளுடைய பேலன்ஸ் வந்து கிட்டத்தட்ட காலியாக போகுதுன்ற மாதிரி. அந்த டைம்ல ஒரு நர்ஸ் வந்து கூப்பிட்டு விட்டுறாங்க, டாக்டர் கூப்பிடுறாங்கன்ற மாதிரி. இவளும் சரின்னு சொல்லிட்டு டாக்டரை மீட் பண்ண போக அங்க அவர் ஒரு ரெண்டு ஸ்கேன் வச்சிருக்கிறாரு. அதை ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கும் போது இதை நான் உங்ககிட்ட சொல்லிதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த ஃப்ரெண்டு பொண்ணும் தைரியமா சொல்லுங்க, நீங்க எனக்கு ஒரு வருஷம் தானே இன்னுமே டைம் இருக்குன்னு சொன்னீங்க, அதனால தான் நான் ஊர் ஊரா சுத்திட்டு இருக்கிறேன், என்னால புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னும் போது ஆக்சுவலா என்ன இருக்குன்னா இந்த பொண்ணுக்கு வந்து கேன்சர் இருந்திருக்கும். அது வந்து ரொம்பவே ரேரான கேன்சர் போல, அதை குணப்படுத்தவே முடியாது போல, இன்னும் ஒரு வருஷம் தான் நீங்க உயிரோட வாழ்வீங்கன்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. அதனாலதான் இந்த பொண்ணு வந்து ஊர் ஊரா நல்லா டிராவல் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இருந்திருப்பா. ஆனா இப்போ இந்த டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா அந்த ரிப்போர்ட்டை காமிச்சு இங்க ஒரு மிராக்கள் நடந்திருக்குது, உங்களுடைய கேன்சர் அதுவாகவே குணமாயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லும் போது இந்த பொண்ணுக்கு வரும் பாருங்க கோபம். டாக்டரை பிடிச்சி யோ உன்னாலதான் நான் காசு ஃபுல்லா செலவழிச்சு ஊர் ஊரா சுத்திட்டு இருந்தேன், நீ செத்துருவேன்னு சொன்னதுனாலதான், ஆனா திடீர்னு இப்படி வந்து சொல்லிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ண அந்த சேன் நம்ம ஹீரோயினை காமிச்சா. சோ ஹீரோயின் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டாங்க, அந்த கிளையண்ட் மீட் பண்ண வந்திருக்காங்க. அப்படியே உள்ள வந்து அந்த பெட்டுக்கு போய் அந்த கிளையண்ட் கிட்ட, மேடம் நான் ஒரு லாயர், உங்களை மீட் பண்ண வந்திருக்கிறேன், சோ நீங்க ஏதோ செக்யூரிட்டி டெபாசிட்டை இழந்துட்டீங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்களா, அது பத்தி உங்ககிட்ட பேசணும் அப்படின்ட்டு பேசிட்டு இருக்கும் போது அங்க பக்கத்துல வந்த நர்ஸ் வந்து ஒரு மாதிரியே பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட, யாருக்கிட்ட பேசுறீங்க, ஆல்ரெடி இவங்க செத்துட்டாங்க தானே அப்படின்னதும் ஹீரோயின் ஷாக்காகி அந்த பெட்ல கிடக்குறவங்கள பாக்குறாங்க. பார்த்தா அவங்க ஆல்ரெடி இறந்து அவங்களுடைய பேய் கிட்ட தான் பேசிட்டு இருந்திருப்பாங்க. அவளு தான் அலறி அடிச்சு ஓட ஆரம்பிக்கிறா. அது போக அந்த ஹாஸ்பிட்டல்ல நிறைய பேர் வந்திருப்பாங்களே, அட்மிட் ஆயிருப்பாங்க, நிறைய பேர் இறந்து போயிருப்பாங்க. அவங்களுடைய ஆவிலாம் ஹீரோயினுடைய கண்ணுக்கு தெரிய மிரண்டு போயிடுறான், தலை தெறிக்க ஓட ஆரம்பிக்கிறான். வேக வேகமா ஹீரோக்கு கால் பண்ண, ஆனா ஹீரோ வந்து போன் அட்டன் பண்ற மாதிரி தெரியல. எங்க போனா இவன், இந்த மாதிரி டைம்ல ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிற மாதிரி பயந்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு ஒருத்தர் வராரு. ஹீரோயின் கிட்ட, மேம் நான் உங்களை ரொம்ப நேரம் வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறேன், நீங்களும் நானும் ஒரே டைப்னு நினைக்கிறேன், சோ உங்களுடைய போன் நம்பர் கிடைக்குமா அப்படின்னதும், சே பரவாயில்லையே நமக்கிட்டையும் ஒருத்தர் வந்து நம்பர் கேட்கறானே அப்படின்ட்டு அவனுடைய போன் வாங்கலான்னு போகும்போது அப்பதான் கையை பாக்குறா, பார்த்தா ரத்தமா இருக்குது. அவனும் ஒரு பேய் போல, அவளுதான் மிரண்டு போயிடுறா ஐயோன்னு சொல்லிட்டு தலை தெறிக்க ஓட ஆரம்பிக்கிறான். சோ கட் பண்ண அடுத்த சீன்ல ஹீரோயினுடைய வீட்டு கதவை யாரோ திறக்கிறாங்க. இவன் கையில அந்த மந்திர ஸ்ரீக்கு இருக்கும் இல்லையா, அதை வச்சு யார் நீ பேயா அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறான். என்னன்னு பார்த்தா அந்த ஃப்ரெண்டு பொண்ணு தான் வந்திருப்பா. நீ இங்க என்ன பண்ற, நீ இன்னுமே ஊருக்கு போலையா அப்படின்னதும் அந்த ஃப்ரெண்டு பொண்ணு பயந்துகிட்டு, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, வாசல் ஃபுல்லா உப்ப தட்டி வச்சுட்டு ஏதோ பேய்க்கு பயந்த மாதிரி பயந்துட்டு இருக்க அப்படின்னதும், ஆமா நான் சொல்றத நம்பு, நான் அதுக்கு தான் பயந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல இந்த ஃப்ரெண்டு பொண்ணு வந்து பயங்கரமா சிரிச்சிட்டா, நீ என்ன சின்ன குழந்தையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப. அப்பதான் இவளுக்கு நம்ம ஹீரோ கிட்டே இவா இதே தானே சொல்லியிருந்திருப்பா, இந்த மாதிரி பேய் எல்லாம் கணக்கு தெரியுதுன்னு போய் சொல்லிட்டு அலையறியான்ற மாதிரி. சோ அப்பதான் நினைச்சு பாக்குறா, ஓ அப்படின்னா அவனுக்கும் இப்படிதானே ஃபீல் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரெண்டு பொண்ணு பக்கத்துல வந்து உட்கார, கண்டிப்பா அவனும் கஷ்டப்பட்டு இருந்திருப்பான் அப்படின்னதும் இந்த ஃப்ரெண்டு பொண்ணு, நீ யார பத்தி பேசுற, ஓ நீ ஆல்ரெடி யாரையோ லவ் பண்ற போல, அன்னைக்கு கூட உன்னுடைய வீட்டுக்கு வந்து உன்னை நல்லா பாத்துக்கிட்டானே அப்படின்னதும், யார பத்தி நீ சொல்றன்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கேக்குறான். அதான் உனக்கு காய்ச்சலா இருக்கும்போது உன் கீழே எவனோ தங்கியிருக்கான்ல, அவன் தானே வந்து உன்னை பாத்துக்கிட்டான், உனக்கு தெரியாதா அது அப்படின்னு சொல்ல, சோ ஹீரோயினுக்கும் இது ஞாபகம் இல்ல. ஆக்சுவலா என்ன இருக்குன்னா ஹீரோயினுடைய பாட்டி இறந்ததுக்கு அப்புறம் அடுத்த நாளே நம்ம ஹீரோயினுக்கு காய்ச்சல் வந்திருக்கும். அந்த டைம்ல நம்ம ஹீரோ தான் கவனிச்சுக்கிட்டான் போல. அது போக சரி இப்போ எதுக்கு என்னாச்சு நீ எதுக்கு வந்திருக்கிறன்னு கேட்கும் போது, அதுவா என்கிட்ட ஒரு குட் நியூஸும் இருக்குது ஒரு பேட் நியூஸும் இருக்குது அப்படின்னதும், சரி ஓகே குட் நியூஸ் என்னன்னு சொல்லுன்ற மாதிரி கேட்கும் போது, அதுவா நான் மறுபடியும் இந்த கொரியால ஒர்க் பண்ண போறேன் மார்க்கெட்டிங் கம்பெனியில அப்படின்னதும், ஹீரோயின் செம சந்தோஷப்படுற, அப்படியா நீ இங்கே இருக்க போற அப்படின்னு சந்தோஷப்பட, ஆமா பேட் நியூஸ் என்னது அப்படின்னதும், ஒர்க் பண்ண போனோம்ல மறுபடியும் அதுதான் பேட் நியூஸ்ன்ற மாதிரி சொல்ல, சரி ஓகே நீ எதுக்கும் கவலைப்படாத இங்கேயே தங்கிக்கோ சரியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன்.
அதே சமயத்துல இந்த டிசைன் நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோ வந்து அவனுடைய விசிட்டருக்காக ஒருத்தங்க கிட்ட வந்து பேச வந்திருப்பான். அவங்களுடைய பொண்ணு வந்து ஹீரோவை பிடிச்சி பயங்கரமா கத்திட்டு இருக்கா, என்னது இறந்து போன எங்க அம்மா அப்பாவை பார்க்க ஆசைப்படுறாங்களா, என்கிட்டயே கதை விடுறியா, என்னுடைய அம்மா எங்க அப்பாவில தான் இறந்து போனாங்க, அவரு தான் ஏமாத்தி கேம்பிளிங்லாம் விளையாண்டு ரொம்பவே தப்பு பண்ணிட்டாரு, இப்போ இங்க வந்து செத்து போன எங்க அம்மா வந்து அப்பாவை மீட் பண்ணணும்னு சொல்றாங்கன்ற மாதிரி போய் சொல்றியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோவும் அதே தான் சொல்றான், என்னதான் உங்க அப்பா தப்பு பண்ணியிருந்தாலுமே உங்க அம்மாவுக்கும் உங்க அப்பாவை தான் பிடிச்சிருக்குது இன்னுமே அப்படின்னு எதுவும் செம்ம டென்ஷன் ஆயிட்டாங்க. ஹீரோ மேல அந்த உப்பெல்லாம் தூக்கி எரிஞ்சு வெளியில போ அப்படின்ற மாதிரி கத்திடுறாங்க. சோ நம்ம ஹீரோவும் அங்கிருந்து கிளம்பி சோகமா வீட்டுக்கு வரும்போது டக்குன்னு யாரோ பின்னாடியே பிடிக்கிறாங்க, பயந்துட்டான். பார்த்தா நம்ம ஹீரோயின் தான். எதுக்கு நீ இவ்வளவு நேரம் கழிச்சு வீட்டுக்கு வரேன்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோ சாக்காகி, ஏன் வீட்டுக்கு சீக்கிரமா வரணும்னு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல நான் உனக்கு நிறைய போன் பண்ணியிருந்தேன் நீ அட்டனே பண்ணல அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோ எடுத்து பாக்குறான், பார்த்தா நிறைய மிஸ்டு கால் இருக்குது, சாரி நான் ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருந்தேன் அப்படின்னதும் நம்ம ஹீரோயின் வந்து எவ்வளவு பேய்கள் பின்னாடி வருது தெரியுமா அப்படின்னு சொல்லும் போதுதான் அந்த ஃப்ரெண்டு பொண்ணு சொன்னது ஞாபகம் வரும். உடனே நான் காய்ச்சல இருக்கும்போது நீ வந்து என்ன பாத்துக்கிட்டியா அப்படின்னும் போதுதான் ஒரு சின்ன பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு காய்ச்சல் அடிச்சு ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்திருப்பாங்க. அந்த டைம்ல நம்ம ஹீரோ தான் வந்து அவளுக்காக இந்த சூப் எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சிருந்திருப்பான். வச்சுட்டு கிளம்பலான்னு போகும்போது ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு, பாட்டி என்னை விட்டு போகாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. சோ அதெல்லாம் எதுக்கு பண்ண அப்படின்னு கேட்கும்போது ஹீரோக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல, அதுவா நீ என்ன சேஃப் சர்க்கிள்ல இருந்து பாத்துக்கிறேன்னு சொன்னால அதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன மன்னிச்சிரு என்னாலதான் உனக்கு பேய்கள்லாம் கண்ணுக்கு தெரியுது, சோ சீக்கிரமா அதுக்கான சொல்யூஷனை வந்து நாங்க கண்டுபிடிச்சிருவோம் சரியா அப்படின்னதும் ஹீரோயின் இருந்துகிட்டு, சேச்சா அதெல்லாம் பிரச்சனை இல்ல, ஏன்னா எனக்கு பேய்கள்லாம் பயம் இல்லப்பா, நான் அந்த ஜாம்பி மூவி ஹாரர் மூவிஸ் எல்லாம் அதிகமா பார்ப்பேன், சோ அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு, உன் மண்டையில என்னது உப்பா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே தட்டி விட்டுறாங்க. சோ ஹீரோக்கு இது ஒரு மாதிரி இருக்கவும், சோ என்ன பண்ற அப்படின்னு கேட்கும்போது, இல்ல நீயும் இந்த மாதிரி தானே கஷ்டப்பட்டிருப்ப, பேய்கள் எல்லாம் பார்த்து ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பல்ல, அதனாலதான் ஒருவேளை உன்னுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக எனக்கும் பேய் பாக்குற இது வந்து வந்திருக்குது போல அப்படின்னு ஆறுதலா பேசிட்டு இருக்க, நம்ம ஹீரோவும் சரி ஓகே எனக்கு லேட் ஆயிடுச்சு நான் தூங்க போறேன் அப்படின்னு கிளம்பவும் நம்ம ஹீரோனும், சரி ஓகே இனிமேல் எப்போ கால் பண்ணாலும் போன் அட்டன் பண்ணு சரியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட, நம்ம ஹீரோ அப்பதான் ஒரு பிளாஷ்பேக் நினைச்சு பாக்குறான். சின்ன வயசுல ஒரு பொண்ணுக்கு வந்து பேய்களை பாக்குற சக்தி இருந்திருக்கும், அவளை எல்லா பேய்களும் அட்டாக் பண்ண வரும்போது நம்ம ஹீரோ தான் உள்ள புகுந்து அவளை சுத்தி ஒரு சர்க்கிளை வந்து ஃபார்ம் பண்ணி, அதாவது இந்த உப்பை வச்சு ஒரு சர்க்கிள் ஃபார்ம் பண்ணி, இந்த சர்க்கிள்குள்ளே இரு நான் உன்னை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பான். சொல்லி எல்லா பேய்களையும் அடிச்சு பத்திருப்பான். சோ அந்த பொண்ணு சோகமா உட்காந்துட, நீயும் பேயா அப்படின்னு ஹீரோ கேட்கும் போது, நான் பேய் எல்லாம் கிடையாது நான் நார்மல் மனுஷி தான் அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்லியிருந்திருப்பான். சொல்லிட்டு என்ன காப்பாத்துனதுக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு ஹீரோடைய மண்டையை தடவி கொடுத்துருந்திருப்பா. சோ அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு நம்ம ஹீரோ அப்படியே உள்ள போயிட்டான். சோ கட் பண்ண இப்ப அடுத்த நாள் ஆகுது. இந்த ஃப்ரெண்டு பொண்ண காமிச்சா அவ புதுசா ஒரு வேலைக்கு ஜாயின் பண்ணிருக்கா இல்லையா, அந்த மார்க்கெட்டிங் கம்பெனி. சோ அங்க வந்து புதுசா அவளுடைய டீம்மேட்ஸ் கிட்ட என்னுடைய பேர் இது அப்படின்னு இன்ட்ரோ கொடுக்கும் போது ஒரு சத்தம் கேக்குது, யாருன்னு பார்த்தா மேனேஜர் தான், எனக்கு இந்த மாதிரி இன்ட்ரோ கொடுக்கறது நான் நல்லா ஒர்க் பண்ணுவேன் நல்லா இது பண்ணுவேன் அப்படின்னு சும்மா பேசிட்டு இருக்கிறதுலாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது, வந்தோமா உன்னுடைய சீட் அங்க இருக்குது அதுல உட்காந்தோமா, ஒரு வருஷத்துக்குள்ள இவ்வளவு டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ணமான்னு இருக்கணும் சரியா, சும்மா தோண தோணான்னு பேசக்கூடாது அப்படின்னு டெரரா பேசிட்டு சேர்ல போய் உட்கார சொல்லிட, இவளும் பாத்தீங்கன்னா அமைதியா வந்து உட்காரா. சோ அவளுடைய டீம்மேட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க அவங்களுக்குள்ளேயே சேட்டிங்ல இந்த மாதிரி இந்த புது பொண்ணு 3 மாசம் தாக்கு பிடிப்பா 2 மாசம் தாக்கு பிடிப்பா அப்படின்னு பெட் கட்டிட்டு இருக்க, திடீர்னு அவங்களுடைய குரூப்ல ஒரு மெசேஜ் வருது, இந்த மாதிரி அவ 15 நாள் கூட தாக்கு பிடிக்க மாட்டான்ற மாதிரி யாருன்னு பார்த்தா நம்ம கண்ணாடி பேய் தான் அனுப்பிட்டு இருக்குது, அவனும் இந்த கம்பெனில தான் வேலை பார்த்துருப்பான் போல. சோ பின்னாடி ஒரு டெஸ்க்ல உட்காந்து மெசேஜ் பண்ணிட்டு இருக்க, எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க, அந்த பிசில இருந்து எப்படி மெசேஜ் வருது அப்படின்னு திரும்பி பார்த்தா அங்க உள்ள புக்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா திரும்புமா, அவ்வளவுதான் அந்த டீம்மேட்ஸ் எல்லாருமே பயந்து போயிடுறாங்க. ஆனா இந்த சைடு இந்த ஃப்ரெண்டு பொண்ணு பாத்தீங்கன்னா நல்ல கம்பெனில ஜாயின் பண்ணியாச்சு இனிமேல் நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வேலையை பார்க்க ஆரம்பிக்க, இந்த ஃப்ரெண்டு பையும் அப்படின்னா கண்டிப்பா அவ 1 வாரம் தாங்க மாட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறான். சோ கட் பண்ண இந்த சைடு நம்ம அங்கிள் பைய பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுக்குள்ள வர்றாரு. ஆக்சுவலா இது அவருடைய வீடு தான் போல, இறந்து போனதுக்கு அப்புறம் அவங்களுடைய ஒய்ஃப் மட்டும் தனியா இருக்கிறாங்க. சோ பின்னாடி வழியா அவங்களை ஹக் பண்ணி, சாரி இன்னைக்கு நான் ரொம்பவே லேட்டா வந்துட்டேன், எனக்கு ரொம்பவே ஒர்க் இருந்துச்சு, அது போக நான் அவங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும், ஒரு பொண்ணுக்கு பேய்களை பார்க்க முடியுது தெரியுமா, அவளை சுத்தி சேஃப் சர்க்கிள் இருக்குது, அவளே மாதிரி உனக்கும் பேய்களை பாக்குற மாதிரி சக்தி இருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு அவங்ககிட்ட பேச்சு கொடுத்துட்டு இருக்கும் போது அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா மேல இருந்து கைப்பட்டு தெரியாம ஒரு கிளாஸ தட்டி விட்டுருவா, அதை நம்ம அங்கிள் பேய் பிடிச்சி அவளுடைய கையிலேயே வைக்க அவளே மறந்து போறா, இது எப்படி என்னுடைய கையில வந்துச்சுன்ற மாதிரி. சோ இவளும் இந்த அங்கிள ரொம்ப மிஸ் பண்றா போல. அதே டைம்ல வாக்கி டாக்கில ஏதோ ஒரு சத்தம் கேட்கவும், இங்க என்ன வாக்கி டாக்கி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவ ரூம் ஓபன் பண்ணி பார்த்தா அங்க வாக்கி டாக்கி இருக்கும். ஆக்சுவலா இந்த அங்கிள் பேய் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு போலீஸ் தானே, சோ வாக்கி டாக்கிய அடிக்கடி இங்க வந்து வச்சுட்டு போயிருவாரு போல. அது போக அதுல என்ன இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும்னா, இந்த மாதிரி ஒருத்தனை பிடிக்கிறதுக்காக நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், உசாரா இருங்கன்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்துட இந்த அங்கிள் பேயும் பாத்தீங்கன்னா நான் கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சு, அப்புறமா வந்து ஒன்னு பாக்குறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து நேரா கிளம்பி அடுத்தது ஒரு போலீஸ் கார்ல போய் உட்காடுறான். சோ இது யாருன்னா இந்த அங்கிளோடைய ஃப்ரெண்டு தான் போல. சோ இவரும் இவனும் சேர்ந்துதான் நிறைய கேஸ் வந்து சால்வ் பண்ணிருப்பாங்க போல. சோ அதெல்லாம் நினைச்சு பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாரு. சோ கட் பண்ண இந்த சைடு நம்ம ஹீரோ
காமிச்சா அவன் நம்ம ஹீரோயின் பண்ணதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு கண்ணாடி பே அந்த இடத்துக்கு சாக்கிங் கொடுக்குற மாதிரி வருது. ஹீரோவே பயந்து போயிட்டான். ஆனால் அந்த கண்ணாடி பே என்ன சொல்லுதுன்னா, நான் கண்டுபிடிச்சிட்டேன், ஹீரோயினை மாதிரி ஒரு கேஸ் இதுக்கு முன்னாடியே நடந்திருக்குது, அவங்களுக்கு இந்த ஸ்டூடியோலேருந்து போனதுக்கப்புறம் பேய்களை பார்க்குற மாதிரியான இது வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்ஸை கொடுக்க அதை அவன் ரீட் பண்ணி பார்க்குறான் நம்ம ஹீரோ. அப்போ தான் தெரியுது இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி நடந்திருக்குது போல. அதுக்கப்புறம் அந்த ப்ராப்ளம் எப்போ போயிருக்குன்னா, இன்னொரு வாட்டி விசிட்டர் கூட ஃபோட்டோ எடுத்ததுக்கு அப்புறம் தான் போயிருக்குது. அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு விசிட்டர் கூட ஃபோட்டோ எடுக்கும்போது அந்த பேய் பார்க்குற பவர் வந்திருக்கும், அதுக்கப்புறம் இன்னொரு விசிட்டர் கூட ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் அந்த பேய் பார்க்குற பவர் போயிருக்கும். ஸோ இதை ரீட் பண்ணி புரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோ, இன்னொரு விசிட்டருக்கு நான் எங்கே போகிறது, கண்டிப்பாக இனிமேல் யாராவது வந்து நம்ம ஹீரோயினை கேட்க போகிறதும் கிடையாது, ஸோ நம்ம தான் யாரையாவது ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பெல்ட்டை மாட்டிக்கிட்டு அதுக்குள்ளே நிறைய இந்த மந்திரிச்ச பொருட்களெல்லாம் வச்சு ஏதோ ஒரு பேயை பிடிக்க போகிறோம் போல. இப்போ அப்படியே கட் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் பயந்து பயந்து மெல்ல வீட்டுக்கு வந்துட்டுருக்காங்க, சுற்றி முற்றியும் பார்த்துட்டு இருக்கிறாங்க பேய் ஏதாவது வருதான்ற மாதிரி. அப்போது திடீர்னு அவன் நினச்ச மாதிரி பேய் வந்து என்ட்ரி கொடுக்குமா, அவ்வளோ தான் பயந்து ஓட ஆரம்பிக்கிறா. பேய்கள்லாம் நம்ம ஹீரோயினும் துரத்த ஆரம்பிக்குது. அதுலேயும் கையில் நெருப்போட ஒரு பேய் வருது பாருங்க. நம்ம ஹீரோயின் பயங்கரமாக மிரண்டு போய் ஒரு இடத்துல வந்து ஒளிஞ்சிக்கிட்டு நம்ம ஹீரோவுக்கு கால் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ வந்து ஃபோனை எடுக்கவே மாட்டான். அந்த டைமில் பின்னாடி வழியாக அந்த பேய் வந்து ஹீரோயின் பக்கத்தில் மெதுவாக நெருங்கி வந்துட்டு இருக்க இவன் மிரண்டு போய் ஹீரோ கொடுத்த அந்த உப்பு அதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எடுத்து அது மேலே எரிஞ்சு பார்க்குறா. ஆனால் எதுவுமே வேலைக்காகல, அப்படியே கீழே விழுந்துட்ட அந்த பேயும் பக்கத்தில் வருது. அந்த சேஃப் சோனும் பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆகலை. என்னாச்சு, சேஃப் சோன்லாம் இருக்குன்னு சொன்னானடா, ஆனால் ஒன்றுமே ஆக்டிவேட் ஆகலையே, இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு பயத்தில் கத்திட்டு இருக்கும்போது டக்குன்னு நம்ம ஹீரோ வந்து அந்த பேயை அடிக்கிறான். சில பேய்களை இப்படி தான் சமாளிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேய் கூட பயங்கரமாக சண்டை போட அதுவும் பார்த்தீங்கன்னா ஹீரோ அட்டாக் பண்ண நினைக்குது. ஆனால் ஹீரோ கிட்ட அந்த மந்திரிச்ச ஸ்டிக் இருக்கும் இல்லையா, அதை வச்சு அதை பயங்கரமாக சொருகி கடைசியில் பார்த்தீங்கன்னா எப்படியோ அந்த பேயை வந்து ஓட்டி விட்டுறான். ஹீரோயினும் இதை பார்த்துட்டு பரவாயில்ல நீ நல்லா சண்டை போடுற அப்படின்னதும், 20 வருஷமாக நான் இந்த இதில் இருக்கிறேன், அப்புறம் என்ன பேயை சமாளிக்க தெரியாமலேயே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இதான் பேய்களை நீ பார்க்கவே கூடாது, பார்க்காத மாதிரி நடந்து போயிடணும் அப்படின்னு கை கொடுக்கும்போது நம்ம ஹீரோயினும் எந்திரிச்சு ஃபோன் பண்ணால் சீக்கிரமாக எடுக்க வேண்டியது தானே, இல்லைனா மந்திரிச்சு கொடுத்து அந்த சால்ட்டும் யூஸ் ஆகிற மாதிரி கொடுக்க வேண்டியது தானே, சேஃப் ஜோன் அது இதுன்னு சொன்னேன், ஆனால் எதுவுமே எனக்கு ஒருக்காங்களா அப்படின்னதும் ஹீரோவே சாக்காகிறான். இல்லை கண்டிப்பாக பேய்களால் அதை தாண்டி உன்னால் தொட முடியாது, நீ ஏதாவது தப்பாக புரிஞ்சிருந்திருப்ப, ஆமாம் இந்த டைமில் நீ எதுக்கு வெளியில் வந்திருக்கிற அப்படின்னு கேட்கும்போது அதுவா வீட்டில் இருந்தால் என்னுடைய பாட்டியோடைய ஞாபகமாகவே இருக்குது, அதான் நான் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரலான்ற மாதிரி வந்தேன், ஆனால் வெளியில் வந்தால் பேய்கள் வந்து என்ன சும்மா விட மாட்டேங்குது, எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னதும் நம்ம ஹீரோவும் உனக்கு பேய்களை பார்த்து பயம்லாம் கிடையாது, ஏதோ ஜாம்பி மூவிலாம் பார்ப்பேன்னு சொன்னேன்னும் போது ஆமாம் அதெல்லாம் உனக்காக சொன்னேன், நீ பிறந்ததுலேருந்து பேய் பார்த்துட்டு இருக்கல அதனால நீ கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக தான் சொன்னேன், ஆனால் எனக்கு பயமாக இருக்குது தெரியுமா, ஸோ சீக்கிரமாக என்னுடைய கண்ணை சரி பண்ணுங்க அப்படின்னு சோகமாக உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்றாங்க. நம்ம ஹீரோவும் சமாதானப்படுத்திட்டு ஸோ அதுக்காக தான் நான் இப்போ ஒரு வழியை கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினா அவனுடைய ஸ்டூடியோவுக்கு கூட்டிட்டு போகிறான். ஸோ அப்படியே நம்ம ஹீரோயினும் உள்ளே வராங்க. உள்ளே பார்த்தா ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் இருக்கும். யார் இவங்க அப்படின்னு கேட்கும்போது இதெல்லாம் என்னுடைய முன்னோர்கள் அப்படின்னதும் பார்க்கறதுக்கு இளமையாகவே இருக்காங்களே அப்படின்னதும் ஆமாம் 35 வயசுக்கு முன்னாடியே எடுத்தது அப்படின்னு சொல்ல அப்படியா, ஏன் அதுக்கப்புறம் ஃபோட்டோ எடுக்கலையா அப்படின்னு ஹீரோயின் கேட்குறாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் உயிரோடே இருந்திருக்க மாட்டாங்க இல்லையா. ஆனால் நம்ம ஹீரோ அதை பற்றிலாம் சொல்லலை. அதுக்குள்ளே அந்த இடத்துக்கு ஒரு விசிட்டர் வந்துடுறாரு. யாருன்னு பார்த்தா ஸ்டார்டிங் எபிசோடில் ஒரு பேய் வந்து லிஃப்ட்டுக்குள்ளே இருந்து அராஜகம் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த பேய் தான். அப்போ தான் ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து விசிட்டரை பிடிக்கிறதுக்காக போயிருப்பான் இல்லையா, பெல்ட்டில் நிறைய இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு. ஸோ எங்கே போயிருப்பானா, அந்த லிஃப்ட்டுக்கு தான் வந்திருப்பான். லிஃப்ட்டுக்கு வந்து அந்த பேயை மீட் பண்ணலான்ற மாதிரி வந்திருந்திருப்பான். அந்த பேயும் பார்த்தீங்கன்னா ஹீரோ அட்டாக் பண்ண வந்திருக்கும். ஆனால் நம்ம ஹீரோ என்ன சொல்லியிருந்திருப்பானா, இந்த மாதிரி உங்களை நான் ஆஃப்டர் லைஃப்க்கு அனுப்பி வைக்கிறேன், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நீங்கள் எதுக்கு பேயாக சுற்றிட்டு இருக்கீங்கன்னா, உங்களை ஏதோ ஒரு இன்வெஸ்டர் ஏமாற்றிட்டு போயிட்டான், உங்கள் ஸ்டாஃபுக்கும் நிறைய காசு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, அதெல்லாம் நான் கவனித்து சால்வ் பண்ணி வைக்கிறேன், ஸோ நீங்கள் ஆஃப்டர் லைஃப்க்கு போக தயாரா அப்படின்னதும் அவரும் பார்த்தீங்கன்னா உட்காந்து அலாரம்பிச்சிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த இடத்துக்கே வந்துருப்பாரு. ஸோ இப்போ அந்த பேய் பக்கத்தில் நம்ம ஹீரோயின் உட்காந்தாகணும். ஸோ நம்ம ஹீரோயினும் மெல்ல பயத்தோடையே உட்கார போகிறான். அதுக்கு முன்னாடி ஹீரோவை பார்த்து இந்த மாதிரி நீ பாட்டிமா கூட 105 நாள் தான் இங்கே தங்குற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருந்தியா, நம்ம வேணால் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணணும்ல அப்படின்னதும் நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, இல்லை அது தேவையில்லை, நீ போய் உட்காரு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னதும் நம்ம ஹீரோயினும் அதை யோசிச்சுட்டு வந்து உட்காரும்போது ஏன் 105 நாளைக்குள்ளே நீ எங்கே போக போகிற அப்படின்னு கேட்கும்போது அது 105 நாள் இல்லை, இன்னும் 89 நாள் தான் டைம் இருக்குன்ற மாதிரி சொல்கிறான். ஆக்சுவலாக நம்ம ஹீரோ 89 நாள் இறந்து போயிடும் இல்லையா, ஸோ அதை பற்றி தான் சொல்ல வந்திருப்பான். ஹீரோயினுக்கு அது புரியாமல் ஏன் அடுத்தது எங்கே போக போகிற, ரொம்ப தூரம் போக போறியா அப்படின்னதும் ஆமாம் நான் ரொம்ப தூரம் போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோவை எடுக்கிறான். அப்படி ஒரு ஃபோட்டோ எடுத்ததுமே அவருடைய மூஞ்சி பார்த்தீங்கன்னா நார்மல் மூஞ்சியாக மாறிடுது. அதுக்கப்புறம் இன்னொரு ஃபோட்டோவை எடுத்துட்டு அடுத்தது இந்த ஆஃப்டர் லைஃப்க்கு போக வேண்டிய கதவை நம்ம ஹீரோவே திறந்து விட்டுறான். ஸோ அந்த ஆன்மாவும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து நின்றுட்டு நீ பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ், அது போக நீ என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணதையும் மறந்துடாத, என்னை ஏமாத்தினவனா நீ கண்டுபிடிச்சி என்னுடைய ஸ்டாஃப்க்கு நீ அமௌண்ட்டை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோவும் சரின்னு சொன்னதுமே அந்த ஆவி பார்த்தீங்கன்னா அப்படியே மறைஞ்சி போகுது. ஆஃப்டர் லைஃப்க்கு போயிட்டு அவருடைய ஃபோட்டோ மட்டும் ஹீரோயின் பக்கத்தில் வந்து விழும். இப்போ அடுத்த சீனில் ஸ்டூடியோவில் வந்து வெளியில் வந்து நம்ம ஹீரோயினை வழி அனுப்பி வைக்கிறான். போகும்போது நீ கவலைப்படாமல் போய் தூங்கு, நாளையிலேருந்து உனக்கு பேய்கள் கண்ணுக்கு தெரியாது,
அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே சந்தோஷம். ஸோ என்ன சொல்றானா, நீ எதுவும் கவலைப்படாத, நான் உன்னை சேஃப் ஜோன்ல இருந்து பாத்துக்கிறேன் சரியா அப்படின்னதும் நம்ம ஹீரோ வந்து அதுவும் இதுக்கப்புறம் அவசியம் கிடையாதுன்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து அப்படியே கிளம்பிட வீட்டுக்குள்ள வந்த நம்ம ஹீரோயின் கொஞ்ச நாளைக்கு தான் ஹீரோ இங்க இருக்க போறானா, அதுக்கப்புறம் அவன் எங்க போக போறான், ஏன் அந்த சேஃப்டி ஜோன் அதுக்கப்புறம் தேவைப்படாதுன்னு சொன்னா, ஒண்ணுமே புரியலையே. சரி ஓகே, நாளைக்கு எனக்கு பேய்கள் கணக்கு தெரியாம இருந்தா சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த சைன் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவனும் வீட்டுக்கு வந்துட்டு நல்லா சுத்தி மெழுகுவர்த்தி எல்லாம் ஏத்தி வச்சு அப்படியே படுக்கிறான். அந்த டைம்ல ஒரு சின்ன பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. என்னன்னா நம்ம ஹீரோ வந்து இதுக்கான ரூல்ஸ் வந்து படிச்சிருப்பான் இல்லையா, அதாவது கேட் ஆஃப் டெட்ல இருந்து வந்தவங்களை மட்டும்தான் ஆஃப்டர் லைஃப்க்கு அனுப்ப முடியும். இங்க இருந்து யாரையாவது நீங்க ஆஃப்டர் லைஃப்க்கு அனுப்புனீங்கன்னா அந்த கேட்டை ஓபன் பண்ணி விட்டா உங்களுக்கு நிறைய பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது, சீக்கிரமா இறந்து கூட போகலாம் அப்படின்ற மாதிரியான ரூல்ஸ் எல்லாம் போட்டிருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு தான் ஹீரோயினுக்காக இந்த முடிவெல்லாம் எடுத்திருந்திருப்பான். இப்போ அப்படியே கட் பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில ஆகுது. நம்ம ஹீரோயின் நல்லா ஃப்ரெஷ்ஷாக எந்திரிக்கிறாங்க. நல்ல வேலை, இன்னில இருந்து பேய்கள் கண்ணுக்கு தெரியக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி ஆஃபீஸ்க்கு கிளம்ப ஆரம்பிக்க, அதே டைம்ல அடுத்தது ஒரு டெலிவரி மேனை காமிக்கிறாங்க. அவன் ஏதோ ஒரு இடத்துக்கு டெலிவரி பண்ணலான்னு போகும்போது அவனுடைய வண்டி பின்னாடி ஏதோ ஒரு கருப்பு உருவம் வந்து ஏறுற மாதிரி காமிக்கிறாங்க. இங்க நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராகவே ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகிட்டு மெல்ல வெளியில வந்து எட்டி பார்க்கறாங்க. பார்த்தா எங்கேயுமே பேய் நின்ன மாதிரி தெரியல. நல்ல வேலைடா, உண்மைக்குமே பேய் கண்ணுக்கு தெரியல போல, ஜாலி அப்படின்னு சந்தோஷமா மனசுக்குள்ள நினைச்சிட்டு வெளியில வராங்க. அதே டைம்ல இந்த சைடு அந்த டெலிவரி மேனை காமிச்சா அவனுக்கு பார்த்தீங்கன்னா வண்டி ஓட்டும் போது பயங்கரமா தூக்கம் வருது. ஏன்னா அந்த பேய் இருக்கு இல்லையா உள்ள இருந்து ஏதோ பண்ணிட்டு இருக்குது போல. சோ இவனுக்கு அப்படியே மயக்கமாவே வருது. அதே டைம்ல அந்த பேயும் அவனை பின்னாடி இருந்து பிடிச்சிருக்குது. சோ கட் பண்ண அந்த சைடு நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா சிக்னல்ல நின்றுட்டு இருப்பாங்க. அந்த சைடு வழியா தான் அந்த டெலிவரி மேனும் வந்துட்டு இருக்குது. சோ டக்குன்னு அந்த டெலிவரி மேன் வந்து கண் முழிச்சிடுறான். கண் முழிச்சு பார்த்தா அவன் ஏதோ ஒரு பேய் பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். சோ யாரை ஏம் பண்ணிட்டு இருக்குதுன்னா அது நம்ம ஹீரோயினை தான் ஏம் பண்ணிட்டு இருக்குது. சோ சிக்னல்ல இருந்து எல்லாருமே தெரிச்சு ஓடுறாங்க. இந்த டெலிவரி மேன் வேற முழிச்சிட்டான் இல்லையா, சோ அதனால ஸ்டியரிங்கை திருப்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஸ்டியரிங் வந்து திருப்ப மாட்டேங்குது. இருந்தாலும் ஃபோர்ஸ் பண்ணி எப்படியோ திருப்பிட்டான். அதனால ஜஸ்ட் மிஸ்ல நம்ம ஹீரோயின் தப்பிச்சிட்டாங்க. ஆனா வேகமா வந்ததுனால ஒரு இதுல போய் கவுந்துட்டான். சோ அப்படி கவுந்ததுமே நிறைய வண்டி வந்து அந்த வண்டி மேல மோதுது. சோ இத பாத்துட்டு இருந்தா நம்ம ஹீரோயின் மறந்து போயிட்டாங்க. அது போக ஒரு பெரிய லாரியும் வந்து மோதினதுனால அந்த வேனே அப்படியே சுக்குநூறா உடஞ்சு போகுது. சோ அந்த இடமே பரபரப்பாகுது. நம்ம ஹீரோயினும் ஐயோன்னு சொல்லிட்டு வேகமா ஒருத்தரையா வந்து பாக்குறாங்க, எழுப்பி பாக்குறாங்க. ஆனா அங்க நடந்த ஆக்சிடென்ட்ல நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப இறந்து போனவங்களுடைய ஆவிலாம் வெளியில வரும் பாருங்க. சோ ஹீரோயினால மறுபடியும் அந்த பேய்களை பார்க்க முடியுது. அவ்வளவுதான் மிரண்டு போயிட்டாங்க. இருந்தாலும் பேய்களை பார்க்காத மாதிரி சமாளிக்க அதுல ஒரு பேய் நம்ம ஹீரோயின் பக்கத்துல வரும். எல்லாருமே வந்து என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க அப்படின்னு ஹீரோயினை பார்த்து பக்கத்துல வந்துட்டு இருக்கிற மாதிரியும் ஹீரோயின் ரொம்பவே பயந்து போயிட்டாங்க. அப்போ பின்னாடி இருந்த ஒரு கை வந்து நம்ம ஹீரோயினுடைய கண்ணை மூடிட்டு எதையும் பார்க்காத அப்படின்னு சொல்ல யாருன்னு பார்த்தா அது நம்ம ஹீரோ தான். அப்ப கரெக்டா அந்த சேஃப் சர்க்கிளும் ஃபார்ம் ஆகுற மாதிரி காமிக்கிறாங்க. ஒருவேளை நம்ம ஹீரோ பக்கத்துல இருக்கும்போது தான் அந்த சேஃப் சர்க்கிள் ஃபார்ம் ஆகுதா என்னன்றது தெரியல, போக போக தெரியும். அப்படி இந்த பார்ட்டையும் முடிக்கிறாங்க. அப்படி முடிக்கும் போது ஒரு சின்ன பிளாஷ்பேக், என்னன்னா ஹீரோடைய பிளாஷ்பேக்ல ஒரு சின்ன பொண்ணை பார்த்திருப்பான் இல்லையா, அந்த சின்ன பொண்ணை சுத்தி ஒரு சர்க்கிள் மாதிரி ஃபார்ம் பண்ணி இந்த சர்க்கிள்குள்ளேயே இரு, நான் உன்னை காப்பாத்துறேன்ற மாதிரி சொல்லியிருப்பான் இல்லையா. சோ அதெல்லாம் காமிச்சு இந்த பார்ட்டையும் முடிக்கிறாங்க. சோ ஒருவேளை அந்த பிளாஷ்பேக்ல பார்த்த பொண்ணு நம்ம ஹீரோயின் தானோ என்ன ஏதுன்னு தெரியல, போக போக தெரியும். சோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்குதுல்ல. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ண மறந்துடாதீங்க. அது போக இதுக்கப்புறம் தான் ஒரு பேய் எதுக்கு நம்ம ஹீரோயினை கொலை பண்ண ட்ரை பண்ணிச்சு, உண்மைக்குமே அந்த பேய் யாரு, நம்ம ஹீரோயினால மறுபடியும் அந்த பேயை பார்க்க முடியுதுன்னா இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, ஹீரோக்கும் இன்னும் 80 நாள் தானே டைம் இருக்க போகுது, அதுக்கப்புறம் அவன் என்ன ஆக போறான் அப்படின்றதுலாம் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா போகும். சோ சீக்கிரமா எல்லா வீடியோவும் பார்த்து முடிச்சிடலாம் ஓகேவா. அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க. சேஃபா இருங்க, உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபா பாத்துக்கோங்க.